வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட அருளாசியில் மட்டுமே என்னோட கருத்துக்களை நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் கூட எல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்த வாசியோக வகுப்பு ஜூலை மாதம் ரெண்டாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடத்தலான்னு இருக்கோம். இந்த வகுப்பு எங்கே நடக்குது, எப்படி பதிவு பண்ணணும், அதுக்கான இன்ஃபர்மேஷன், இந்த விஷயங்களை எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ வர்ற மாதங்களில் ஆசன பயிற்சிகள், யோக பயிற்சிகள், நம்ம குருநாதர் சமாதி கோயிலில் கூட்டு தியானம், கூட்டு ஜபம், வாசியோக பயிற்சி, இந்த விஷயமெல்லாம் நம்ம நடத்த இருக்கிறோம். அதுக்கான அறிவிப்புகளையும் எந்த நாள் எப்படி பதிவு பண்ணி வரணுங்கிற விஷயத்தை எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. சரி, இந்த விஷயத்தோடு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் நம்ம பேச இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உடல் மனம் உயிர். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், எது உடல், எது மனம், எது உயிர் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். இப்போது ஆன்மீகத்தில் இருக்கிற அன்பர்களுக்காகட்டும், இல்லை ஆன்மீகத்தில் இல்லாத அன்பர்களுக்காகட்டும், தன்னை உணரணும், மெய்ஞானத்தை தேடி போகணும் அப்படின்னு நினைக்காதவங்களாக இருந்தாலும் சரி, நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு காமன் ஃபேக்டர், பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உடம்பு தெரியும் எல்லாத்துக்குமே. ஒரு பரு உடம்பு தெரியும். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம என்னெல்லாம் சாப்பிட்ருக்குறோமோ அது இப்போ கை காலாக மாறி, இந்த உடம்பாக மாறி, இந்த உலகத்தில் நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து ஒரு நாத்திகனுக்கும் தெரியும், ஆத்திகனுக்கும் தெரியும், ஒரு விஞ்ஞானிக்கும் தெரியும், ஒரு மெய்ஞானிக்கும் தெரியும், இந்த பரு உடம்பு தெரியும். இந்த பரு உடம்பை தாண்டி இன்னொரு உடம்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அது மனசு. எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படி எண்ணங்களை உற்பத்தி பண்ணுதுன்னு தெரியாது. ஆனால் மனம் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எப்படின்னா, அதை நீங்கள் பெரிய எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிக்க தேவையே இல்லை. நீங்கள் சும்மா சாதாரணமாக அப்படி கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா அது அவ்வளோ அழகாக வேலை செய்யும். உங்களை இந்த பரு உடம்பை கிடத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உங்களை உட்கார விடாமல் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட மனசு தான் எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சந்தை கடையில் நின்றுட்டு அந்த சந்தைக்கடை வியூ பண்ணிட்டு நீங்களும் பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி பயங்கரமாக எண்ணங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கும். சரி, இது ரெண்டு விஷயமே சாதாரணமாக இருக்கிற மக்களுக்கும் அசாதாரணமாக இருக்கிற மக்களுக்கும், ஞானிக்கும் யோகிக்கும், ஆத்திகனுக்கும் நாஸ்திகனுக்கும் இது வந்து ஒரு சமமான விஷயம். இதை தாண்டி அடுத்தது மூச்சுக்காற்று வந்துக்கிட்டு போயிட்டுருக்குது. ஓஷோ அழகாக சொல்லுவார், நம்மளோட மூச்சுக்காற்று தான் இந்த பரு உடம்பையும் நம்மளோட உயிர் சக்தியும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்குதுன்னு சொல்லுவார். அதனால தான் மூச்சை பிடிச்சா உயிர் சக்தியை பிடிக்க முடியும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. நம்மளோட வாசியோக வகுப்புலையும் நம்ம வகுப்புகள்லையும் நம்ம அதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா உடலில் எந்த உறுப்பை க்ளோஸ் பண்ணி வச்சாலும் சர்வே ஆயிடலாம், அதாவது நம்மளால் தாங்கி இருக்க முடியும். ஆனால் இந்த நாசி துவாரத்தை அடைச்சி பிடிச்சிட்டோம்னா நம்ம உயிர் நம்மளை விட்டு போயிடுது, இந்த உடம்பை விட்டு போயிடுது. அப்போது அந்த உயிரை இயக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை இந்த மூச்சுக்காற்றுக்கு இருக்குது. அதனால் இந்த மூச்சை பிடிக்கும்போது நம்ம உயிர் சக்தியை பிடிக்க முடியுங்கிறதுனால தான் நம்ம வாசியோகத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போது இந்த மூச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் இந்த மூச்சு போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்மளோட நாலேஜ் இல்லாமல், நம்மளோட முயற்சி இல்லாமல் இந்த மூச்சு காற்று போயிட்டு வந்துட்டுருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது. அப்போது இந்த மூணு விஷயங்கள் நமக்கு தெரியுது, உடல் மனம் மூச்சு காற்று. இப்போ சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள், அறிஞர்கள் எல்லாம் வகைப்படுத்துகிற உடல் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நான் இதையெல்லாம் சொல்லிட்டு நமக்கு சாதாரணமாக தெரிஞ்ச இந்த உடலுக்கும் அவங்க சொல்கிற உடம்புக்கும் என்ன சம்பந்தம், அதை தாண்டி நம்ம எப்படி போக முடியுங்கிற விஷயத்தை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போது அன்னமய கோஷம்னு சொல்கிறாங்க ஒரு உடம்பை, அதாவது அதை தான் பரு உடம்பு தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம டெய்லியும் சாப்பிட்டு, அன்னம்னா உணவு, இந்த உணவு சாப்பிட்டு நம்ம உருவாக்கியிருக்கிற இந்த உடம்பு, அம்மாவோட தாய்ப்பாலிலிருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து உருவாக்கியிருக்கிற உடம்பு, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் பரு உடம்பு, இதான் அன்னமய கோஷம்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்தது மனமய கோஷம், மனம்ங்கிற உடம்பு. ஓஷோ இதுக்கும் அழகாக சொல்லியிருக்கார், நமக்கு புரியிற மாதிரி சொல்லி கொடுப்பார் அவர். உருவம் இல்லாத உடம்பு மனம் அப்படின்னு சொல்லுவார்.
உருவம் இருக்கக்கூடிய மனம் உடம்புன்னு சொல்லுவார். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ மனசு நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அதனால தான் உருவம் இல்லாத உடம்புன்னு சொல்கிறார். அதேவே இந்த உடம்பு நமக்கு கண்ணுக்கு தெரியுது, இதை உருவம் இருக்கக்கூடிய மனசுங்கிறாரு. நீங்கள் ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். எப்படின்னா, இப்போ நீங்கள் கண்ணை மூடி இந்த பிசிக்கல் பாடியில் கண்ணை மூடி உட்காருறீங்கன்னு வச்சுக்கங்களேன், மனமய கோஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பிசிக்கல் பாடி டிஸப்பியர் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு முழிக்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க, ஆனால் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னா பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அப்போ டக்குன்னு முழிக்கும் போது பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் உட்காந்துட்டு இருக்கலாம், ஒரு ஹாலில் உட்காந்துட்டு இருக்கலாம், இல்லைன்னு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உட்காந்துட்டு இருக்கலாம். டக்குன்னு உங்களே அறியாமல் ரீட்டைன் திரும்பி வருவீங்க. அப்போது இந்த அன்னமய கோஷம் டிஸப்பியர் ஆகி மனமய கோஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் அவர் சொல்கிறாரு அது உருவம் இல்லாத உடம்புங்கிறாரு. இதேவே உருவம் இருக்கக்கூடிய மனசுங்கிறாரு. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ரெண்டு பாடி, அன்னமய கோஷம் பிசிக்கல் பாடி, மனமய கோஷம் உருவம் இல்லாத உடம்பு, எண்ணங்களை சதா உற்பத்தி ஆகிட்டு. அடுத்தது பிராணமய கோஷம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த மூச்சு, இந்த மூச்சு தான் நமக்கு பாலம். அதனால தான் சித்தர்கள் அதை வாசி குதிரைன்னு சொல்கிறாங்க. இந்த வாசி குதிரையில் ஏறி பயணம் பண்ணும்போது நம்ம உயிர் சக்தி நம்மளால் பிடிக்க முடியும். வாசி குதிரை இந்த பிராணமய கோஷத்துக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நீங்கள் எல்லாம் நினச்சி பாருங்கள். நம்ம பரு உடலை உபயோகப்படுத்தி மனமய கோஷம், மனம்ங்கிற விஷயத்தை உபயோகப்படுத்தி மூச்சு பிராணமய கோஷத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வர முடியும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த மூணே மூணு தான். இதுக்கு அடுத்தது ரெண்டு விஷயங்கள் இருக்குது, ரெண்டு உடல் இருக்குது, விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். விஞ்ஞானமய கோஷங்கிறது விழிப்புணர்வு நிலை. நமக்கு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய செயல் எது, நம்மளோட உடம்பும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பரு உடம்பு, அன்னமய கோஷம், மனமய கோஷம், பிராணமய கோஷம் ஒரே சீர்கோட்டில் ஒரே நேரத்தில் இந்த க்ஷணத்தில் லயமாகுதோ அதுதான் விஞ்ஞானமய கோஷம், அதுதான் கான்சியஸ் பாடி, விழிப்புணர்வு நிறைந்த விஷயம். அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அன்னமய கோஷம் உட்கார்ந்துட்டு இருந்துச்சுன்னா மனமய கோஷம் எங்கேயோ போயிடுது, பிராணமய கோஷம் தாறுமாறாக போகுது. இந்த மூணையும் நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணி, மூணையும் நியூட்ரலைஸ் பண்ணி ஒரே இடத்துல இந்த க்ஷணத்தில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய பாடிக்கு பேர் என்ன, விஞ்ஞானமய கோஷம். இந்த விஞ்ஞானமய கோஷத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மூணு மய கோஷத்தையும் சேர்த்து வச்சு விஞ்ஞானமய கோஷத்தை பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம்னா பிளிஸ் பாடி, ஆனந்தமாக இருக்கிறது. எப்படி ஆனந்தமாக இருக்கிறது, பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா பொருளும், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இருப்பு எல்லாம், கல், மண், மரம், செடி, பிளானட்டு எல்லாமே ஒத்த அதிர்வில் வேலை செய்துன்னு விஞ்ஞானத்துலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, மெய்ஞானத்துலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் டெக்னிக்கலாக இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நபரை நினச்சி அவர் ஃபோன் பண்ணுவார், நீங்கள் தொடர்ந்து நினச்சிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவார். ஏன்னா ஒத்த அதிர்வு, அந்த கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. இது ஒரு நபர், இது ஒரு நபர், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கீங்க, அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு, திடீர்னு நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறீங்க அவருக்கு. எனக்கு நீ கால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கும்போது அது டெலிபதி மூலமாக இந்த பிரபஞ்சத்து மூலமாக போய் சேருது. அதை தான் வந்து நம்ம பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம். அப்போது எல்லாம் ஒத்த அறிவு அதிர்வில் துடிக்கிறது விஞ்ஞானபூர்வமாகவும் நிரூபிச்சிருக்காங்க, மெய்ஞானபூர்வமாகவும் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ ஆனந்தமய கோஷம்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா முதல்ல பேசிக்காக இருக்கக்கூடிய மூணு விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக தான் உடலை வளப்படுத்துறதுக்கு யோகாசனம். அப்போது அன்னமய கோஷத்தை சரி பண்ணணும், ஏன்னா அதை நேராக நிற்க வைக்கணும் தானே. இப்போ நம்ம ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி உட்கார்ந்தாலே அங்கே குறுகுறுங்குது, இங்கே குறுகுறுங்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. இந்த வீடியோவை நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இத்தனை வகையான உடம்புகள் இருக்குது, இந்த உடம்பை தாண்டி நம்ம உயிர் சக்தியை கண்டுபிடிக்கணும். இப்போ நினச்சி பாருங்கள், நம்ம சாதாரணமாக காலையில் இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ போட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடுறோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு இட்லி ஒரு சப்பாத்தி இதை இந்த உடம்புக்குள்ளே உள்ளே கொண்டு போய் உள்ளே கொண்டு போகிறதுக்குள்ளேயே 1008 பிரச்சனை. ஏன்னா மூச்சு குழலும் ஒரே வழியில் போகுது, உணவு குழலும் ஒரே வழியில் போகுது. இது ரெண்டே செப்பரேட் வேறு பண்ணணும், ரெண்டே சேர்ந்துக்காமல் பண்ணிடணும். ஏன்னா சில டைம் சேர்ந்துக்குச்சுன்னா நமக்கு இருமல் வந்துடுது, தும்மல் வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. அதை தும்மர் காட்டுன்னு ஒரு காற்று வேறு சரிப்படுத்திகிட்டு இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களா உடலுக்கு சாப்பாடு போடுறேன், மூச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, நான் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இல்லை, அதுவா பண்ணுது, செப்பரேட் பண்ணுது. ஸோ அப்போது இது உள்ளுக்குள்ளே போய் அது அதுக்கப்புறம் உணவு குழலுக்குள்ளே போய் டைஜஷன் ஆகி அது கழிவாக வெளியேற்றி சக்தியாக கொண்டு வந்து எத்தனை வேலையை ஒரு சக்தி இயக்குது. அப்போ இயக்கக்கூடிய சக்தி ஒன்று இருக்குது, அந்த இயக்கக்கூடிய சக்தியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளோட உடம்பை சீர்படுத்தினா மட்டும்தான் அந்த சக்தி நம்ம போய் சேர முடியும். அதுக்கு தான் அன்னமய கோஷம் இந்த உடம்பை நிலை நிறுத்துறதுக்கு யோகாசனங்கள். அடுத்தது மனமய கோஷம்.
அந்த உடம்பை சீர்தூக்கிறதுக்கு நம்ம தியானம். என்ன தியானம்? பார்வையாளன் தியானம். நம்ம ஒரு சாட்சியாக இருந்தால் தான் மனமய கோஷத்தை சரி பண்ண முடியும். அடுத்தது வாசி. வாசியை வச்சு பிராணமய கோஷம், பிராணமய கோஷத்தை சரி பண்ணுறோம். இந்த மூணும் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம், இந்த மூணையும் சரி கட்டிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வில் என்டர் இன் டு த விஞ்ஞானமய கோஷம், அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். எது? விழிப்புணர்வு நிலை. சாதாரணமாக ஒருத்தனுக்கு விழிப்புணர்வு நிலை வரணும்னா ப்ரெசண்ட்டில் இருக்கணும். ப்ரெசண்ட்டில் என்னென்ன இருக்கணும்? உடல், மனம், உயிர், மூச்சு, காத்து எல்லாமே ப்ரெசண்ட்டில் இருக்கணும். அப்போ நம்ம விஞ்ஞானமய கோஷத்துக்கு போயிடலாம். விஞ்ஞானமய கோஷத்தை தாண்டணும்னா ஆனந்தமய கோஷம். நான் யார்? இந்த உடம்புக்குள்ளே நான் இயக்கிட்டு இருக்கிற சக்தி எது? அதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. இந்த விஷயத்தை நீங்கள் பிடிக்கணும், ப்ராக்டிக்கலாக பிடிக்கணும் அப்படின்னா இத்தனை பாடிஸை தாண்டி தான் போகணும். அதனால தான் வள்ளலார் சுவாமிகள் அவர்கள் அது ஏழு திரைன்னு சொல்கிறாங்க. சிவானந்தரப்பா அதை வந்து நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா மூச்சை பிடிச்சா உயிரை பிடிச்சலான்னு சொல்லிடுறாங்க. எங்கள் குருநாதர் என்ன சொல்கிறாங்க? உலகத்தில் இந்த கலிகாலத்தில் கண்ணா நீங்கள் எங்கே எப்படி இருக்கிறீங்களோ அங்கே அப்படி இருங்கிறாங்க. ஸோ எல்லா ஏன்னா எங்கே எப்படி இருக்கிறோம் அங்கே அப்படி இருக்கிறது வந்து விழிப்புணர்வோட உச்சம். எங்கள் குருநாதர் அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸோ ஒவ்வொரு ஞானிகளும் யோகிகளும் சொல்லி கொடுக்குற பறைசாற்றக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், இந்த உடலையும் மனதையும் உயிரையும் இந்த உள்ளுக்குள்ளே இயக்கிட்டு இருக்கிற அந்த தன்மை எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா ஆனந்தமய கோஷத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சங்கிலியிலிருந்து விடுபட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் அடுத்த வாசியோக வகுப்புலையும் நம்ம யோகாசன வகுப்புகள்லையும் நம்ம குருநாதரோட சமாதி கோயிலில் கூட்டு ஜபத்துலையும் ஆசன வகுப்புகளையும் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப ஆசையாக சந்திக்கிறதுக்கு விருப்பப்பட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். நன்றி, வணக்கம்.